வணக்கம். 12 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் சுபரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் இயக்குநர் அமீருக்கு சம்மன். ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்பில் இருந்ததாக எழுந்த புகாரில் April 2 விசாரணைக்கு ஆஜராக மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு உத்தரவு. கச்சத்தீவை இந்திரா காந்தி அரசு தாரை வார்த்ததில் புதிய ஆதாரங்கள் வெளிவந்துள்ளன. அண்ணாமலை பெற்ற ஆர்டிஐ தகவல் அடிப்படையிலான செய்தியை மேற்கோள் காட்டி பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. கச்சத்தீவை கொடுத்தபோது செழிப்பான கடல் பகுதிகளை இந்தியாவுக்கு இந்திரா காந்தி பெற்றதாக செல்வப்பெருந்தகை விளக்கம். மோடி 10 ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருந்தார் என்றும் கேள்வி. செழிப்பான செழுமையான கடல் பகுதிகளை அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் மீட்டெடுத்திருக்கிறார். விலை மதிக்க முடியாத சொத்துக்கள் கடலில் இருக்கின்றன. விஞ்ஞான ரீதியாக அணுகி எடுக்க வேண்டிய இடத்தை எடுத்து கொடுக்க வேண்டியதை கொடுத்திருக்கிறார். ஈரோடு உழவர் சந்தை பகுதியில் நடைபயிற்சியின் போது வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். காய்கறி வாங்க வந்தவர்கள் முதலமைச்சருடன் செல்ஃபி எடுத்தனர். நீலகிரியில் தனது தேர்தல் பரப்புரையை தொடங்கினார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன். பிரச்சார வாகனத்தில் கூட்டணி கட்சி கொடிகளுடன் அதிமுக கொடியும் இருந்த நிலையில் உடனடியாக அகற்றம். தமிழ்நாட்டை திமுகவும் அதிமுகவும் நாட்டை காங்கிரசும் பாஜகவும் ஆண்டது பெருந்துயரம். காரைக்குடியில் நாம் தமிழர் வேட்பாளருக்கு பரப்புரை செய்த சீமான் விமர்சனம். திமுக விட்ட வர வழி இல்ல, அதிமுக தான். அதிமுக விட்ட வர வழி இல்ல, திமுக தான். பிஜேபியை விட்டா வேற வழி இல்ல, காங்கிரஸ் தான். காங்கிரஸை விட்டா வேற வழி இல்ல, பிஜேபி தான். இந்த 4 சனியனை விட்டா உங்கள் பிள்ளைகள் நாம் தமிழர் என்று நாங்கள் எழுந்து வந்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் பாஜக டெபாசிட் கூட வாங்காது. திருமாவளவனை ஆதரித்து சிதம்பரத்தில் பரப்புரை செய்த அமைச்சர் உதயநிதி உறுதி. திரு நரேந்திர மோடி அவர்களை ஓட ஓட விரட்டி அடிச்சோமோ, இந்த முறை அதை விட அதிகமா ஓட ஓட விரட்டி அடிக்கணும். தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு. தேர்தல் ஆணையம் அனுமதித்த நேரத்தை தாண்டி பிரச்சாரம் செய்ததால் திருச்சி தில்லைநகர் போலீசார் நடவடிக்கை. அறந்தாங்கியில் ஆரத்தி எடுத்த பெண்களுக்கு பணம் கொடுத்த விவகாரத்தில் OPS மீது வழக்கு பதிவு. அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு முன்பே கூட்டம் நடத்தியது உள்ளிட்ட 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார். ஜனநாயகம் மற்றும் அரசியலமைப்பை காக்க இந்தியா கூட்டணி சார்பில் டெல்லியில் இன்று ஆர்ப்பாட்டம். கெஜ்ரிவால் ஹேமந்த் சோரனை அமலாக்கத்துறை கைது செய்ததற்கும் கண்டனம் தெரிவிக்க திட்டம். புதுச்சேரி மரப்பாலம் பகுதியில் வாய்க்கால் கட்டும் பணியின் போது இடிந்து விழுந்த மின்துறையின் பழைய சுவர். இடிபாடுகளில் சிக்கி தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 பேர் பலி. சென்னை பூந்தமல்லி அருகே உரிய ஆவணமின்றி வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட வங்கி கலெக்ஷன் பணம் 2,29,00,000 ரூபாய் பறிமுதல். தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடவடிக்கை. IPL தொடரில் பஞ்சாப் அணியை 21 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய லக்னோ அணி 155.8 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசி மிரட்டி 3 விக்கெட்டுகளை சாய்த்த மயங்க் யாதவ். ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாட வேளாங்கண்ணியில் குவிந்த மக்கள். கடற்கரையில் குளித்தும் செல்ஃபி எடுத்தும் பொழுதை கழிக்கும் சுற்றுலா பயணிகள். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு இயக்குநர் அமீருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது.
ஏப்ரல் 2ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. அமீரின் நண்பரும் மத போதகருமான அப்துல் பாஷித்திற்கும் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர். வெளிநாடுகளுக்கு போதைப்பொருள் கடத்திய வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக் உடன் தொடர்பு இருப்பதாக கூறி தற்போது அதே வழக்கில் இயக்குநர் அமீர் விசாரணைக்கு ஆஜராகுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஈரோட்டில் திமுக வேட்பாளர் பிரகாஷை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உழவர் சந்தையில் நடந்து சென்று வாக்கு சேகரித்தார். மக்களவைத் தேர்தல் பரப்புரைக்காக ஈரோடு சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சம்பத் நகரில் உள்ள உழவர் சந்தையில் நடந்து சென்று திமுக வேட்பாளருக்கு வாக்கு சேகரித்தார். உழவர் சந்தையில் உள்ள 120 கடைகளில் இருந்த வியாபாரிகளிடம் நலன் விசாரித்த முதலமைச்சர் திமுக வேட்பாளர் பிரகாஷிற்கு ஆதரவு திரட்டினார். அப்போது அங்கு கூடிய பொதுமக்கள் முதலமைச்சருடன் செல்ஃபி எடுத்தும் கைகுலுக்கியும் மகிழ்ந்தனர். ஈரோடு, நாமக்கல் மற்றும் கரூர் மக்களவைத் தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து சின்னியம்பாளையம் பகுதியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் இன்று மாலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். கோவை மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பாஜக வேட்பாளரும் மாநில தலைவருமான அண்ணாமலை பரப்புரை மேற்கொண்டார். பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறக்கப்படும் என்றார். மேலும் 500 இ சேவை மையங்கள் திறக்கப்படும் என்றும் வாக்குறுதி அளித்தார். 33 மாத காலமாக என்னுடைய செயல்பாட்டை பாக்குறீங்க, எதிர்த்து நின்று துணிவாக பேசிக் கொண்டிருக்கின்றேன், மாற்றம் வர வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதனால் நீங்கள் இந்த நேரத்தில் என்னோடு நிற்க வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை வைத்து உங்க என்னையும் உங்களுடைய சொந்தக்காரங்களா உறவினர்களா பாருங்க, ஜாதி மதத்தை எல்லாம் தாண்டி உங்கள் வீட்டு பிள்ளையாக நீங்கள் என்னை பார்த்தால் போதும், இந்த தேர்தலில் நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்று மட்டும் அர்த்தம். அது நீங்க பார்த்துட்டீங்கன்னா போதும், எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்காக சேவை செய்வதற்கு இருப்போம். முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டை மோடி பிடித்து விடுவாரோ என்ற அச்சம் வந்துவிட்டதாக தென்சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். சென்னை குட்டிவாக்கத்தில் பரப்புரை மேற்கொண்ட அவர், தமிழ்நாடு திமுக மற்றும் அதிமுகவிற்கு பட்டா போட்டு கொடுக்கப்படவில்லை என்று கூறினார். அண்ணன் ஸ்டாலின் மோடிக்கு தூக்கம் வரல தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு அவருக்கு தூக்கம் வர மாட்டேன். திடீர்னு அவரை எழுப்புனா மோடி தமிழ் பேசுறாரு, மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு, மோடி தமிழகத்தை பிடிக்க போறாரு, மோடி அப்படியே தமிழகத்தை எடுத்துட போறாரு அப்படின்னு அவருக்கு பயம் வந்துருச்சு போல இருக்கு. எப்ப பார்த்தாலும் இது பாவிகளின் பூமியாக மாற விட மாட்டாராம். நீங்க நிச்சயமா காவிகளின் பூமியா இது மாறிக்கொண்டுதான் இருக்கிறது, இதுல எந்த வித சந்தேகமும் இல்ல. உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் நடைபெற்ற ஈஸ்டர் கொண்டாட்டத்தில் வெளிநாடு மற்றும் வெளிமாநிலங்களைச் சேர்ந்த 1000+ பங்கேற்றனர். உலகம் முழுவதும் வாழும் கிறிஸ்தவர்கள் கடைபிடிக்கும் தவக்காலத்தில் பெரிய வியாழன் புனித வெள்ளியை தொடர்ந்து ஈஸ்டர் பண்டிகை இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இயேசுபிரான் சிலுவையில் அறையப்பட்ட பின்னர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பது இறை நம்பிக்கை. இதன் அடிப்படையில் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் கீழ்த்திசை நாடுகளில் லூர்து நகரம் என்று அழைக்கப்படும் வேளாங்கண்ணிக்கு ஏராளமான கிறிஸ்தவர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் வருகை தந்துள்ளனர். அவர்கள் மெழுகுவர்த்தி, தென்னங்கற்று உள்ளிட்டவற்றை காணிக்கையாக செலுத்தி வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகின்றனர். மேலும் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கடற்கரையில் குளித்தும் செல்ஃபி எடுத்து மகிழ்கின்றனர். ஈஸ்டர் பண்டிகையில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று இரவு இருந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு போறாங்க. விடிய விடிய பிரார்த்தனை நடைபெற்றது. அந்த கூட்டத்திலும் கலந்து கொண்டோம்.